அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் முனைவர் நீலமேகம் நிமலன். சூழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் முதன்மை ஆசிரியர். கல்வி கற்று வரும் மாணவர்களின் உடல் மற்றும் மனநலன் நன்மை உணர்ந்து தொடர்ந்து யோகாவினுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்கள் மத்தியிலும் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் கடந்த 6 மாத காலமாக தொடர்ந்து இந்த பள்ளி மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களை வைத்து இன்று ஒரு உலக சாதனை முயற்சியானது மேற்கொள்ளப்பட்டது. இந்த உலக சாதனை முயற்சியை ஒருங்கிணைத்து நடத்தியிருக்கிறார் சீ குங் ஃபு ஃபெடரேஷன் நிறுவனர் பாலமுரளி கிருஷ்ணன் அவர்கள் மற்றும் தமது பள்ளி மாணவர்கள் அனைவரையுமே இந்த உலக சாதனை நிகழ்விற்கு பயிற்சி அளித்து பங்கு கொள்ள வைத்திருக்கிறார்கள். கோயம்புத்தூரில் இயங்கி வரும் மவுண்ட் காமல் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி நிர்வாகம் இவருடைய இந்த உலக சாதனை முயற்சியானது 108 ஆசனங்களை தொடர்ந்து இடைவிடாது ஓய்வின்றி 30 நிமிடங்களில் செய்து முடித்தலாகும். அதே போன்று குறித்த நேரத்தில் 108 யோகா ஆசனங்களை சிறப்பாக செய்து முடித்து 124 மாணவர்களும் ஒரு முயற்சியை மேற்கொண்டார்கள். அந்த முயற்சியை உலக சாதனையாக பதிவு செய்கிறது சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம். வயது பார்த்தீங்கன்னா 5 வயதிலிருந்து 15 வயது வயதை கொண்ட மாணவ மாணவிகள் இந்த யோகா ஆசன உலக சாதனை முயற்சியில் பங்கு கொண்டார்கள். இவர்கள் கடந்த 6 மாதமாக இந்த உலக சாதனைக்காக பயிற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க.